என்ன மாதிரியான மெடிகேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் ட்ரீட்மெண்ட் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்ல போகிறாங்க ஸோ மேம் கிட்ட பேசலாம் மேம் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நீங்க வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கேன்சர் பத்தினா நிறைய அவேர்னஸ் வந்து பீப்புள் மத்தியில் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ல நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த கொரோனா சீசன்ல இந்த கொரோனா பீரியட்ல கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லி நம்ம கேட்குறோம் ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப கொடிய நோய் பார்த்தீங்கன்னா கேன்சர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நோய் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் தான் ஸோ இந்த கொரோனா டைம்ல கேன்சர் பேஷண்ட்லாம் எப்படி இருக்கணும் எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும் எப்படி அவங்கள ப்ரிகாஷன்ஸா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க மேம் ஓகே

பண்ணுற அந்த பேஷண்ட் எல்டர்லி சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ் மேலே இருக்குது லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது எந் எந்த மக்களுக்கே கஷ்டம் கொஞ்சம் கூட இருக்குது சைட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது இந்த பேஷண்ட்கே எஃபெக்ட் ஆகிடுச்சு ஸோ கரோனாலேருந்தே வெளியில் வராதே கஷ்டம் கூட இருக்குது யூஸ்வலி வெண்டிலேட்டர் அண்ட் லாட் ஆஃப் மொ மொர்டாலிட்டி வரும் ஸோ சிமிலர்லி கேன்சர் பேஷண்ட்கே ஆல்சோ இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது ஸோ அதை நம்ம எல்லாருக்கும் பயம் இருக்கே கி எந்த கரோனா எஃபெக்ட் பண்ணியாச்சு கேன்சர் பேஷண்ட்கே ஸோ இம்யூனிட்டி கம்மி இருக்கே அதனால் ஃபைட் பண்ண முடியாது ஸோ வேதி கொஞ்சம் கூட வரும் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி கூட வரும் அல்டிமேட்லி தே வில் கோ டு தி வென்டிலேட்டர் ஸோ நம்ம இந்த கேன்சர் பேஷண்ட்க்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக் டைம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ ஒன் ஜென்ரல் is that uh, government rules, central government and state government and the uh, uh, medical rules protocol follow panano for everybody whether cancer non cancer sorry what we tell every patient is that chuma velile varakura the safe next is marks use panano sanitizer use panano beat full also marks use panano particularly in the cancer putrunoi patient ke அண்ட் இப்போவுமே கை வாஷ் பண்ணணும் சுடு தண்ணி இல்லை சோப் போட்டால் நல்லா கழுவிணும் சும்மா வெளியில் போகக்கூடாது அண்ட் சுடு தண்ணி கொடுக்கணும் ஓகே பெஸ்ட் டு ட்ரிங்க் ஹாட் வாட்டர் அப்புறம் ஆவி பிடிக்கணும் வேப்பர் அதற்கே அண்ட் கர்கிள் பண்ணணும் ஸோ இதை ஜஸ்ட் ப்ரிகாஷனரி டூ இப்போது சப்போஸ் வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு இதை பண்ணிகிட்டே இருக்கேன் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் ஆகும் அண்ட் ஆல்சோ நம்ம எல்லா பேஷண்ட்கே மீ விட்டமின் சி விட்டமின் டி அண்ட் மல்டி விட்டமின் ஜிங்க் இதுலேருந்தே கொஞ்சம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூலிமா நம்ம பாடி உள்ளே ஸ்ட்ரென்த் வரும் இந்த வைரஸ் against த வைரஸ் ஃபைட் பண்ணதே அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நிறைய சின்ன சின்ன விஷய லைக் டீ சாப்பிட்ணும் தென் ஜிஞ்சர் கார்லிக் turmeric, அந்த மஞ்சள் பொடி ஜிஞ்சி அந்த நிறைய போட்ட ஹனி

மேம் எப்படி ப்ரிகாஷியஸா இருக்கணும் பேசிக்கான விஷயங்கள் சொன்னீங்க தொடர்ந்து ஒரு காலர் லைன்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் லைன்ல இருக்கீங்க நான் லோகநாதன் பேசுறேன் வணக்கம் லைன்ல இருக்கீங்க லோகநாதன் பேசுறேன் லோகநாதன் சார் எங்க இருந்து கால் பண்றீங்க நான் வந்து கடலூர் மாவட்டம் ஆரியூர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்

पान लेंदे अंदर टोबैको एल के आधा लेंदे नरिया कैंसर्स बोलो ये एक्चुअली पातिंग लां हंड्रेड नूर कैंसर पेशेंट टेल के आधा लेंदे फोर्टी परसेंट ऑफ़ दी कैंसर इन द टोबैको आइडर स्मोकिंग और बाय ड्रिंकिंग पान पाराग बीड़ी सो इन द टोबैको कंप्लीट स्टॉप पना नो नो टोबैको एट ऑल अर्थ विषय इज दैट यूजुअली नरिया स्पाइसेस से तो सापना ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் இஸ் ரெட் மீட் ரெட் மீட் இஸ் நாட் குட் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் நிறையா ஆயிலி ஃபுட் நிறையா ஃப்ரைட் ஃபுட் ஸோ இதுலேருந்தே நமக்கு கேன்சர் வராதே சான்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது பட் டைரெக்டாக சொல்ல முடியாதுக்கு எது சாப்பிட்டிருக்கே அதை நல்லா கேன்சர் வந்துச்சு ஈவன் ட்ரிங்கிங் ட்ரிங்கிங் ட்ரிங்க்ஸ்லேருந்தே கேன்சர் டைரெக்டாக வராது பட் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் நீங்கள் ரெண்டு சேர்த்து பண்ணியாச்சு அப்புறம் டொபாக்கோ ரிலேட்டட் கேன்சர் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி வரும்

ஓகே காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மேம் ஜீன்ஸ்ல வந்து இப்போ நம்ம பரம்பரையில யாருக்காவது கேன்சர் இருந்தா அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா மேம் ये सपोज नहीं नूर कैनसर पेशंट के फै पर्स जेनटिक् मटे यूशल प्रेस्ट कैनसर अंड ओवे पर्सन मार्व पुनो अंड गुट दि रेमिली वुमें मदर के सिस्टर के वो डाटर के वो क्रांड मदर के वो ब्लड रिलेशन के पो वाद चांस सो इट इस दि ओवेन्न प्रेस्ट कैनसर अद और ஜெனடிக் கேன்சர் லைக் இந்த பேர் அஞ்சலினா ஜோலி டைப் ஆஃப் கேன்சர் இதை ஹோல் ஃபேமிலியிலேருந்தே நிறைய பேருக்கு ரன் பண்ணுறான் திஸ் இஸ் ஒன் ஹெரிடிட்டரி கேன்சர் அடுத்த கேன்சர் இஸ் சின்ன குழந்தைக்கு கண்ணு கேன்சர் அட் இனோ பிளாஸ்டோமா அதை ஹெரிடிட்டரி குழந்தை பிறந்தலேருந்து இந்த கேன்சர் வரும் கண்ணு உள்ளே கேன்சர் வரும் நெக்ஸ்ட் இஸ் ஒன் மோர் கேன்சர் இஸ் த குரல் கொலோன் உள்ளே கேன்சர் அது ஆல்சோ ஹெரிடிட்டரி ஸோ ஃபுல் பார்த்துட்டே ஓன்லி

இந்த கேன்சர் நீங்கள் ஸ்டாப் பண்ண கஷ்டம் இருக்கே பட் வந்துச்சு கொஞ்சம் ஆரம்பிச்ச இருந்து வந்துச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு குணமாயும் ஆகிடும் ஓகே மேம் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் சக்னா மூர்த்திங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க

ஆமாங்க அது இப்போ அது கம்ப்ளீட்டா வந்து எடுக்கணும்ங்க ஓகே அந்த வெதர்ல இருந்து மத்த அந்த ஆன்குரி கம்ப்ளீட்டாவே எடுக்கணும் அப்படிங்கறாங்க சரிங்க எடுத்துட்டா எப்படி நீர் போறதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க ஓகேங்க டாக்டர் அதுக்கான விளக்கம் கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்னி கேன்சர் இருக்கு சிறுநீரக கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஆர்கனை எடுக்கணும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஸோ அப்படி எடுக்கலாமா அது ரெக்கமெண்டபிளா அப்படின்னு கேட்டிருக்காங்க யூஸ்வலி இந்த மாதிரி புற்றுநோய் கிட்னி ஒன் கிட்னி யூஸ்வலி அஃபெக்ட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் இஸ் சர்ஜரி ரொம்ப முக்கியமா கட்டாமல் சர்ஜரி பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த கிட்னி ரிமூவ் பண்ணணும் ப்ரொவைடட் அடுத்த கிட்னி நார்மல் இருக்கே வேற பிளேஸ்லேருந்தே பருவியல்ல புற்றுநோய் ஒன் கிட்னி எஃபெக்ட் ஆச்சு எஸ் இது ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட் முக்கியமாக ட்ரீட்மெண்ட் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணி எடுக்கணும் ஓகே ஸோ இதனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் ஓகே காம்ப்ளிகேஷன்ஸ் வராது இது ஒரு முக்கியமாக ட்ரீட்மெண்ட் இந்த கேன்சருக்கு புற்றுநோய் ரிமூவ் பண்ணணும் எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணி அதை ரொம்ப முக்கியமாக எனி சர்ஜரி வில் ஹாவ் காம்ப்ளிகேஷன் அதை சொல்ல முடியாதுக்கு காம்ப்ளிகேஷன் கிடையாது ஸோ அதான் நீங்கள் ஈவன் குழந்தை பிறந்த டைம் நீங்களுக்கே நிறைய காம்ப்ளிகேஷன் வரும் சர்ஜரி அனஸ்தேஷியா ஸோ அதை காம்ப்ளிகேஷன் இருக்கே தட் இஸ் நேச்சுரல் வித் எனி சர்ஜரி பட் இது புற்றுநோய் நமக்கு ரிமூவ் பண்ணணும் சரி நிறைய பெட் இது பிகர் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு பண்ணியாச்சு அங்கே நல்ல அனஸ்தடிஸ்ட் இருக்கு சர்ஜன்ஸ் இருக்கு எடுப்பாங்களா அதுக்கே ஐ நாட் சீன் த ஸ்டேஜ் தெரியல சேஃபாக முடியுமா அந்த மாதிரி கஷ்டம் இல்லை இந்த ஓகே மேம் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் 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 இருக்கீங்க லைன் டிவி பார்க்காம பேசுங்க டிவி பார்க்காம பேசினாத நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் வணக்கம் ஓகே மேம் காலர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ப்ரெஸ்ட் கேன்சர் வந்து பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது இன்ஃபேக்ட் ஜீன்ஸ் மூலியமாக அது வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ஸோ பிரெஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்க முடியுமா ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்க முடியுமா அதை பற்றி சொல்லுங்கள் அச்சு இந்த கேன்சருக்கே ஸ்டாப் பண்ண முடியாது ஓகே பட் ஸ்க்ரீன் பண்ண முடியுமா பிரஸ்ட் கேன்சருக்கு ஸோ நம்ம ஆனிச்ச ஸ்டேஜ்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் குணமோ ஆகிடும் கேன்சருக்கு நாலு ஸ்டேஜ் Starting from 0, 1, 2, 3, 4, 3 and 4 rombo advanced cancer. States 1 and 2 rhombochamic chinoda cancer irke treatment panano gunomoya ido. So either uh, breast cancer ke screening irke all over India, and all over the world. So breast self examination. Other ninge around 2025 H lende start panano menses or fifth day of the menses. Uh, right hand lende, left breast, left hand lende, right breast. ஒன் டைம் மந்த்லி ஒன்ஸ் பார்க்கணும் கை வச்சு பார்க்கணும் ஏதாவது பிரச்சனை இருக்குது கட்டி இருக்குது வீக்கம் இருக்குது வலி இருக்குது ரெட் ரெட்னஸ் இருக்கு தொடர்ந்து போயிட்டு நீங்கள் போயிட்டு டாக்டர் மீட் பண்ணணும் இது ரொம்ப முக்கியமாக இது ஒன் ஆஃப் த ஸ்க்ரீனிங் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி மேமோகிராம் பண்ணணும் ஓகே அண்ட் டாக்டர் செக் பண்ணணும் இதை நம்ம ஒரே பிரஸ்ட் கேன்சர் ஒரு ஸ்க்ரீனிங் இது ஸ்க்ரீனிங்லேருந்தே நமக்கு ஆரம்பித்த ஸ்டேஜ்லேருந்து ஸ்மால் கட்டி சின்னதாக கட்டி அப்புறம் தெரியும் நான் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிகிட்டே குணமாயிடும் சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டுகிட்டு இருக்கேன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது நிறையா ஃபேமிலிஸ்லேருந்தே மதர் கிராண்ட் மதர் சிஸ்டரோட கேன்சர் நடந்துகிட்டு இருக்கேன் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அது லேடிஸ்க்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த இந்த ஏஜ்லேருந்தே மதர் ஆர் கிராண்ட் மதர்க்கே புற்றுநோய் வந்துச்சு பத்து வருஷம் முன்னாடி நீங்கள் ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணணும் சப்போஸ் மதருக்கே நாற்பது வயசுலேருந்தே பிரச்சனை வந்துச்சு நீங்கள் முப்பது வயசுலேருந்தே அதை மேமோகிராம் டாக்டர் ஸ்கிரீனிங் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதிலேருந்தே நம்ம கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ண முடியாது பட் கேன்சர் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்லேருந்தே ஜஸ்ட் ஸ்டேஜ் ஒன் இஸ் எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் சான்ஸ் க்யூர் ஆகிடும் குணமாயிடும் ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன் நல்லாயிருக்கும் மேம் இப்போது இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல கேன்சருக்கு ஏன்னா வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து நேரடியாக ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியிறதில்ல ஸோ இந்த கொரோனா இந்த பேண்டமிக் டைமில் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றிலாம் சொல்லுங்கள் நீங்கள் கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த கேன்சர் கொரோனா பேண்டமிக்லேருந்தே இப்போ கொரோனா ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் முக்கியமாக இருக்குது மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் க்ளோஸ்டாயிடுச்சு இப்போ ஓபி க்ளோஸ்ட் ஆயிடுச்சு இன் பேஷண்ட் க்ளோஸ்ட் ஆயிடுச்சு பிகாஸ் கரோனா பேஷண்ட்டோட லோட் ரொம்ப கூட இருக்கு ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட் நாட் இன் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்ட் பார்க்கணும் இதை கொஞ்சம் ப்ரையாரிட்டி கம்மியாக இருக்குது பட் வி கேனாட் நெக்லெக்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் பிகாஸ் இதை பெரிய புட் வேதி பெரிய புற்றுநோய் இதுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ண நிறைய டெத்தாயிடும் ஸோ ஸோ இப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் இஸ் தேட் நம்ம அகேன் முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கேன் நேஷ்னல் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்டோரே கரோனா கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும் ஸோ யார் ஃபீவர்லேருந்தே வந்துச்சு ஃபீவர் கிளினிக்காத ப்ரொசீஜர் ஃபினிஷ் பண்ணணும் சப்போஸ் கரோனா நெகட்டிவ் அண்ட் நமக்கு புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் இருக்கே ஸோ நம்ம த்ரீ மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன் இஸ் ஆப்ரேஷன் ஒன் இஸ் ரேடியேஷன் ஒன் இஸ் கிமோதெரப்பி ஸோ நம்ம ஆப்ரேஷன் சம்மந்தே ஃபஸ்ட் ஃபினிஷ் பண்ணணும் இந்த கரோனா பேண்டமிக்லேருந்தே பெரிய ஆப்ரேஷன் பண்ணால் கஷ்டம் இருக்குது Because suppose infection happens, everybody will get infected. Ward boy, OT staff, nurses, doctors, patients, attendant, even corona negative, nariya hospital endhey so, the che. So until and unless rambho mukhya merke operation you should not do. So in the pandemic operation only emergency cancer surgeries matto naranthe terke. Suppose nariya bleeding the obstruction irke. Next is perforation erke. ஸ்பைனல் கார்டு கம்ப்ரெஷன் இருக்கு எனி எமெர்ஜென்சி சர்ஜரி அதை மட்டும் இந்த டைம் பண்ணணும் லைக் ருட்டீனாக இலக்டிவ் சர்ஜரி இப்போ வேணாம் கொஞ்சம் தள்ளி பண்ணணும் வேறு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே அந்த சர்ஜரி கொஞ்சம் தள்ளி பண்ணணும் கொரோனா பேண்டமிக் கொஞ்சம் கம்மி இருக்கே அந்த கிராஃப் கம்மி இருக்கே அந்த டைம் பண்ணுறான் ஓகே நெக்ஸ்ட் சிமிலர்லி ரேடியேஷன் ரேடியோ தெரப்பி சம்டைம்ஸ் ருட்டீனாக ரேடியோ தெரப்பி ரேடியோ தெரப்பி இஸ் ர் சிக்ஸ் வீக்ஸ் ஆறு வாரம் ஆ நாலேருந்து ஆறு வாரம் ஸோ டெய்லி போய்ட்டு போய்ட்டு பேஷண்ட் வரணும் ஸோ அதற்கே கரோனா இன்ஃபெக்ஷன் சான்ஸ் கூட இருக்குது அட்டெண்டர் பேஷண்ட் ஸ்டாஃப் நிறைய பேர் இருப்பாங்களா ஸோ அண்டர் அண்ட் ஆன் நெசசரி ரேடியேஷன் அவாய்ட் பண்ணணும் கொஞ்சம் தள்ளி பண்ணணும் பேலியேட்டிவ் ரேடியேஷன் சப்போஸ் லாஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து இருக்கே ஒன்றும் பண்ண முடியாது அதற்கே கூப்பிடக்கூடாது பட் எஸ் கியூரபிள் ரேடியேஷன் அதுதான் கட்டாயமாக போட்டோம் பட் கொஞ்சம் தள்ளி பண்ணிகிட்டே போகணும் கொரோனா வைரஸ் கம்மியாச்சு ரிகார்டிங் கீமோ தெரப்பி அடுத்து கேன்சர் ஊசி மூலிமா இந்த புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் பண்ணதே இது கியூரபிள் சப்போஸ் ஆரம்பிச்சுட்டு பிரஸ்ட் கேன்சர் மார்பு புற்றுநோய் லேடிஸ் வந்துச்சு அதற்கு கட்டாயமாக கீமோ கரெக்ட்லி கொடுக்கணும் சப்போஸ் ரொம்ப வயசாமல் லேடி இருக்கே வர முடியாது வீட்டிலேருந்தே அட்வான்ஸ் கேன்சர் ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் சேஞ்ச் டு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் வேணாமா வீட்டுக்கு ஸ்டே பண்ணணும் ஹாஸ்பிட்டலாக அடிக்கடி வரக்கூடாது நீங்கள் டேப்லெட் கண்டினியூ பண்ணணும் ஸோ எல்டர்லி பேஷண்ட் யாருக்கு அட்வான்ஸ் கேன்சர் மாற்றிட்டு டேப்லெட் வீட்டிலேருந்து கண்டினியூ பண்ணணும் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் அப்ரூவ் வரணும் அடிக்கடி சும்மா ஸ்கேன் சும்மா பிளட் டெஸ்ட் பண்ணால் தேவையில்லை ஓகே யாருக்கே மெயின்டெனன்ஸ் ஸ்கீமோ ஹார்மோனல் தெரப்பி அதை எல்லாம் வீட்டிலேருந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மருந்து டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கேன் அங்கே நீங்கள் கண்டினியூ பண்ணணும்

ஓகே ஸோ இந்த கொரோனா டைமில் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன பாசிபிள் வேல நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க ஸோ மேம் வந்து நீங்கள் நேரடியாக சந்திக்கணும் அவங்க கிட்ட நேரடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இல்லை ஆலோசனை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோவோட நம்பர் தவிர வேற இரண்டு நம்பர் வந்து உங்களுடைய டிவி ஸ்க்ரால்ல போயிட்டு அந்த நம்பர் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் கால் பண்ணி மேம் கிட்ட நேரடியாக பேசலாம் ஸோ தொடர்ந்து அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் லைன்ல இருக்கீங்க? ஆ, நாங்க ரெடிஸ்ல இருந்து பேசுறேன். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. விமலாங்க. ரெடிஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்களா? ஆ, விமலா. ஆ, சரிங்க. என்ன சந்தேகமா கேளுங்க. டாக்டர் இருக்காங்க. ஹலோ. ஆ, வணக்கம்ங்க. ஆ, சொல்லுங்கமா. ஆ, எனக்கு வந்து ரேடியேஷன் வெச்சிருக்காங்க. செகண்ட் டைம் வெச்சிருக்காங்க. ஹலோ கேக்குதா?

எஸ் உங்களுக்கு ரேடியேஷன் இன் இன் தி இந்த இந்த புற்று நோய் உங்களுக்கு ஆமா உங்களுக்கு என்ன கேன்சர்மா கர்ப்பப்பை இது கர்ப்பப்பை நோயை கேன்சர் ஓகே

ஓகே சோ அவருக்கு வந்து லிவர்ல சிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான டேப்லெட்ஸும் அவர் வந்து எடுத்துக்கிட்டு அந்த புற்றுநோய் கட்டி சார் உங்களுக்கு கட்டி இருக்கு இல்லைங்களா அது கேன்சர் கட்டிங்களா புற்றுநோய் கிடையாது நோ என்ன ட்ரீட்மென்ட் நடந்துட்டு ஓகே இங்கே நமக்கே என்ன பண்ணணும் இந்த ஷோ முடிச்சுட்டு தனியாக ஃபோன் பண்ணணும் வாட்ஸ்அப்லேருந்து பேப்பர்ஸ் கொஞ்சம் அனுப்புகிறோம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே ஸோ இதுக்கான விரிவான பதில் உங்களுக்கு தெரியும்னா மேம் வந்து அவங்களுக்கு நேரடியாக கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய நம்பர் தவிர வேற நம்பர் உங்களுடைய டிவி ஸ்கிரீன்லேயே வந்து போயிட்டு இருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க கால் பண்ணீங்கன்னா மேம் பேசுவாங்க ஸோ அவங்க கேட்கக்கூடிய உங்களுடைய ப்ரிஸ்கிரிப்ஷனோ இல்லை உங்களுடைய டெஸ்ட் எல்லாமே நீங்க அனுப்பி வச்சிங்க வாட்ஸ்அப் மூலயமா அப்படின்னு சொன்னா அவங்க அதுக்கான என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அது செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிறந்த ஆலோசனை கொடுத்து

லங் கேன்சர் பட் அண்ட் எனி கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ்லேருந்தே கடைசியாக ஸ்டேஜ் நாலாவது ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் போய்ட்டு இருக்கே அந்த டைம் குணமாய் பண்ணதே கொஞ்சம் கஷ்டம் இருக்கேம்மா ஸோ எனி கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் பயம் இருக்கே கால் பிளாடர் கேன்சர் லிவர் கேன்சர் லங் கேன்சர் அண்ட் ஆடல்ட்கே பிளட் கேன்சர் அக்யூட் மைலாய்ட் லியூ கேமியா அக்யூட்டே இல்லை இல்லை ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரஸ் சரி பண்ணதே கஷ்டம் இருக்கேம்மா ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா மவுத் கேன்சர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்குது ஸோ மவுத் கேன்சர் வந்து எதனால வருது இதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது இருக்குமா இல்லை மவுத் கேன்சர் இருக்கிறவங்க எப்படி வந்து அதை ப்ரிகாஷியஸாக இருக்கலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் எஸ் மவுத் கேன்சர் ரொம்ப நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டு இருக்கேன் மவுத் கேன்சர் ரொம்ப வெரி காமன் ஒன் ஆஃப் தி காமனஸ்ட் கேன்சர் மென் மென் உள்ளே தான் ஹயஸ்ட் கேன்சர் common cause of this uh, mouth cancer is by tobacco tobacco and any form of tobacco chewable tobacco or smoking tobacco lende in the cancer war wire more lips lende start panite pinadi in the neck poriko the head neck cancer say the commonest cancer in india because namo pair tobacco use panite erke. first is tobacco stop next is in the mouth and oral cavity cancer ke screening erke. ஸோ யாருக்கே நிறையா டொபாக்கோ யூஸ் பண்ணியாச்சு அதுக்கே எக்ஸாமினேஷன் உடல் கேவிட்டி ஜஸ்ட் எக்ஸாமினேஷன் லைட் போட்டால் பார்க்கணும் வருஷத்தை வருஷத்தை ஒரு ஒருவட்டி அதை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது நல்லதாக வரும் ஸோ இதிலேருந்தே நமக்கு அதை கரெக்டாக தெரியும் இந்த சின்னதாக கட்டி இருக்கே நம்ம பயாப்சி எடுத்துகிட்டே ஆப்ரேஷன் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கே அப்புறம் அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் ஸோ ஸ்க்ரீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் உடல் கேவிட்டி ओर का कुछ कष्ट गुणम पड़ते को आर नाट वेरी ओनली स्टेज वन स्टेज टू कुछ आफ्टर दैट पटिकुलर्ली वयर फ्रंटल कैनसर कुछ कष्ट गुणमय पड़ते ஓகே மேம் இப்போ மாடர்ன் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு நமக்கு என்னதான் அதில் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்றோம் அந்த மாதிரியான ஃபுட்டு ஸோ இதனால இன் ஃப்யூச்சர் வந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்றாங்க இஸ் இட் ட்ரூ மேம் அது சொல்ல முடியாது எக்ஸெப்ட் சரி ஈவன் ஆல்கஹால் இஸ் நாட் கேன்ஸ் கேன்சர் காசு நாட் கேன்சர் ஒன்லி டொபாக்கோ மட்டும் கேன்சர் கார்சனோஜெனிக் ஆர்சனிக் சொல்லிட்டு மெட்டல் இருக்கே அதை மட்டும் மீதி மெட்டல் இப்போது

ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீபிள் பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிறாங்க சிலர் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எடுக்கிறாங்க பட் வெஜிடபிள்ஸ் கூட இப்போலாம் ஆர்கானிக்காக கிடைக்கிறது கிடையாது ஸோ இதனால அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால கேன்சர் வரதுக்கான சான்ஸ் அகேன் எஸ் பெஸ்டிசைட்ஸ்லேருந்தே லை கொஞ்சம் சம்மந்தம் இருக்கு பட் சொல்ல முடியாதே கி அந்த கெமிக்கல்ஸ் அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லே இருக்கு அதில் இருந்து புற்றுநோய் வரும் அதை கொஞ்சம் கஷ்டம் இருக்கு சொல்லுங்கள்

யூஸ்வலி கியூராய்டோ அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் நடுலே சி ஆல் கேன்சர்ஸ் கேன் நாட் பி கியூர்டு இப்போ மார்வ புற்றுநோய் வந்துச்சு சப்போஸ் ஸ்டேஜ் ஒன் நைன்டி பர்சன்ட் கேன் பி கியூர்ட் பட் பத்து பர்சன்ட் கியூர் பண்ண முடியாது அந்த பத்து பர்சன்ட் மாற்றி மாற்றி வரும் வித்இன் ஃபைவ் இயர்ஸ் இங்கே வரும் அங்கே வரும் ஸோ தட் இஸ் ரிலாப்ஸ் ஸோ யாருக்கு வரும் சொல்ல முடியாது நூறு பர்சன்ட் கேரண்டி கொடுக்க முடியாது

நியூ கேன்சர் சம்மே புது கேன்சர் வரும் ஸோ யாருக்கு இப்போ வரும் அதை சொல்ல முடியாது ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் இன்னைக்கு எங்கள் ஷோவில் வந்து கேன்சர் பற்றின நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து இந்த கொரோனா டைமில் எப்படி ப்ரிகாஷன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதும் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ ஓகே ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்